திருச்சம்பலம் என்பொடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு பதினடொடம் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக வே திருச்சிட்டம்பலம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய நாளாக அமையட்டும் என பிரார்த்தனையுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை சுப நேரம் என நாம் பார்ப்போமாக இருந்தால் இன்று காலையிலே ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் தொடக்கம் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை காணப்படுவதுடன் மாலை பொழுதிலே மூன்று மணி பதினைந்து நிமிடம் தொடக்கம் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை காணப்படுகின்றது இன்றைய தினம் ராகு காலமானது நான்கு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் ஆறு மணி வரை இருப்பதுடன் எமகண்டம் பன்னிரண்டு மணி தொடக்கம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுகின்றது தொடர்ந்து இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனதிலே குணம் நிறைந்ததாக இன்றைய தினம் காணப்படும் இன்று நீங்கள் வளமைக்கு விட பலருக்கு உதவிகள் புரிகின்ற ஒரு தினமாகவும் காணப்படுகின்றது கல்வி செயற்பாட்டிலே ஈடுபடுகின்ற மாணவர்கள் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள் இல்லத்தரசிகளுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்கின்றது இன்றைய தினத்திலே சிவ வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும் தொடர்ந்து ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் ஒரு இன்பகரமான நாளாக காணப்படுகின்றது உங்கள் இல்லத்திலே மங்களகரமான இன்பகரமான நிகழ்வுகள் சம்பவங்கள் ஏற்படக்கூடும் இன்றைய தினத்திலே நீங்கள் மனதிலே மிகவும் தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உத்தியோக ரீதியிலே இருப்பவர்களுக்கு அது சிறப்பான தினமாக செய்திகள் கிடைக்கின்ற தினமாக இன்றைய தினம் பார்க்கப்படுகின்றது இன்றைய தினத்திலே அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது தொடர்ந்து மிதுன ராசி மிதனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்திமயமான நாளாக காணப்படுகின்றது ஆன்மீக சிந்தனையுடன் ஆன்மீக விடயங்களிலே நீங்கள் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி புகழ் பெருமை பாராட்டுதல் என்பன கிடைக்கின்ற தினமாக காணப்படுகின்றது உத்தியோக ரீதியில் இருப்பவர்களுக்கும் அது சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கின்றது இல்லத்தரசிகளுக்கும் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருப்பதுடன் மாணவர்கள் தங்கள் கல்வி செயற்பாட்டிலே ஊக்கத்துடன் செயற்படுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து சிம்ம ராசி சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் ஒரு மேன்மையான வெற்றிகரமான ஒரு உயர்ச்சிகரமான நாளாக காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே உங்கள் சிந்தனைகள் ஒவ்வொன்றுமே அனைவருக்கும் பயனும் பலனும் தரக்கூடிய ஒரு நாளாக செயல்களாக காணப்படும் இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பானது தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு உயர்ந்த நாளாக காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே கல்விச் செயற்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற மாணவர்கள் சற்று நிதானம் தவறிய நிலையிலே காணப்படக்கூடும் ஆனாலும் அவர்களுடைய கல்விச் செயற்பாடு சிறப்பானதாகவே அமையும் இன்றைய தினத்திலே விநாயக வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது தொடர்ந்து துலா ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது ஒவ்வொரு விடயத்தையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் இதுவரை மனதிலே இருந்திருக்கக்கூடிய தெளிவற்ற சூழ்நிலை அல்லது கவலைகள் என்பன நீங்குகின்ற ஒரு தினமாக பார்க்கப்படுகின்றது இன்றைய தினத்திலே இறை பிரார்த்தனையாக உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது தொடர்ந்து விருஷிக ராசி விருஷிக ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாக காணப்படுகின்றது மனதிலே தெளிவான சிந்தனையுடன் பலவித செயற்பாடுகளை நீங்கள் முன்னகர்த்துவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைந்திருக்கும் இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும் தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஓய்வு நிறைந்த நாளாக காணப்படுகின்றது மனத்தில் அமைதியான சிந்தனையுடன் ஒரு தெளிவாக காணப்படுவீர்கள் அதுபோலவே ஏனியவர்களுக்கு உதவுகின்ற தன்மையும் உங்களிடம் அதிகரித்து காணப்படுவதுடன் மாணவர்களுக்கு ஒரு உயர்ச்சியான நாளாகவும் அமைந்திருக்கின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பினை தரும் தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற பயம் அல்லது தேவையற்ற சிந்தனை தூரதேச பிரயாணங்கள் என்பன ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் அதிகரித்த செலவினங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்து சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும் தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் செயற்படுவீர்கள் அந்த ஆர்வமும் ஊக்கமும் இணைந்த நிலையிலே நீங்கள் ஆரம்பிக்கின்ற அல்லது செயற்படுத்துகின்ற அனைத்து விடயங்களும் வெற்றிகரமான நிறைவு நிலையை எய்துவனவாக அமைந்திருக்கும் இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது அதிசிறப்பு வாய்ந்ததாக அமையும் தொடர்ந்து மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் இதுவரை நீங்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய விடயங்களிலே அல்லது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களிலே சற்று தாமதங்கள் அல்லது தொய்வு நிலை அல்லது ஒரு தேக்க நிலை என்பன ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை இதுவரை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் வாழ்வியலுக்கு தேவையான ஒரு சிறு சிந்தனையை பார்க்கலாம் வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு முறைதான் அமையும் இறைவனால் அது வழங்கப்படுகின்றது அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையிலும் அதே நேரம் அந்த வாழ்க்கையை உங்களுக்காகவும் வாழ்ந்திடுங்கள் ஏனியவர்களுக்கும் அதனால் பயன் ஏற்பட வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அமையும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனதிலே வைத்து செயற்படுவீர்களானால் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே அல்லது சிந்திக்கின்ற காரியங்கள் அனைத்துமே தர்மத்தினை சார்ந்ததாக அமைந்திருக்கும் என்கின்ற ஒரு சிறு கருத்தினை பதிவு செய்து கொண்டு இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக என அன்பே உருவான பரம்பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம்